ஹாய், ஹலோ, வணக்கம். நான் அபிரமியானந்தன். பொதுவாக அடிக்ஷன் அப்படிங்கிறது போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதோ இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இல்லை சிகரெட் குடிக்கிறதோ மட்டும் கிடையாது. இதை தாண்டி மொபைல் ஃபோனில் அதிக நேரம் மூழ்கி போகிறது, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஆன்லைனில் கேம் விளையாடுறது, இதெல்லாம் கூட ஒரு விதமான அடிக்ஷன் தான். நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கேம் விளையாண்டு நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதனால் கடனாளியாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி இறந்து போனவங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், ஆண்கள், சின்ன சின்ன பசங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல ஒரு பொண்ணு, 29 வயதான சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் இழந்து கடனாளியாகி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சியடைய வச்சுருக்கு. ஸோ இந்த ஒரு கேஸில் ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மணலி புதுநகரை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் பவானி அப்படிங்கிற 29 வயதான பொண்ணு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து கந்தன்வாடியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெடிக்கல் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இவங்களுக்கு வந்து கல்யாணமாகி 6 ஆகுது. அவங்களுடைய கணவர் பாக்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 இருக்காங்க. 3 ஒரு பையன், 1 ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்காங்க. கல்யாணமான ஆரம்ப வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா இவங்க லைஃப் நிம்மதியாக தான் போயிட்டுருந்துருக்கு. இவங்களுக்கு எப்போ பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் வந்து லாக்டவுன்லாம் போட்டாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் இந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டதுனால நிறைய பேர் வேலை இழந்து வீட்லேயே இருந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பவானி அப்படிங்கிற இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்துட்டு இருந்திருக்காங்க. பொழுதுபோக்குக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைனில் ரம்மி கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பணம் கட்டாமல் சும்மா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேமில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட், லாபமும் கிடச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்பவும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில 1000, சில 100, 1000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் லட்சக்கணக்கான பணத்தை வந்து இந்த ஆன்லைன் ரம்மி கேமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வீட்டில் யாருக்குமே தெரியல. ஜஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, கேம் விளையாண்டுட்டே இருக்காங்கன்னு மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களுடைய பேரண்ட்ஸு, ஹஸ்பண்டு எல்லாமே அந்த பொண்ணை வந்து கண்டிச்சிருக்காங்க, அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அதை கேட்ட மாதிரி இல்லை, தொடர்ந்து அந்த கேம் விளையாண்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்து அந்த கேமில் ஃபுல்லாகவே இவங்க அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில டைம் இவங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருந்தாலும் பல முறை இவங்க போட்ட பணத்தை எல்லாம் இழந்திருக்காங்க. இப்படி போட்ட பணத்தை எல்லாம் நம்ம திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பணத்தை நம்ம போடலாம், அப்போ வந்து ஒட்டுக்கா நமக்கு லாபம் கிடச்சிரும், ஒட்டுக்கா ஒரு டைமாவது நமக்கு வந்து லம்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500,000 பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பணம் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்த 20 நகையை எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் கொண்டு போய் அடகு வச்சு அது மூலமாக கிடைக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ஆன்லைன் ரம்மி கேமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை இழக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 20 நகையை அடகு வச்சு அது மூலமாக கிடைச்ச பணத்தை வந்து இழந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் ஹஸ்பண்ட் வந்து பீரோவை திறந்து பார்க்கும்போது 20 நகை வந்து பீரோவில் இல்லை. ஒய்ஃப்கிட்ட போய் எங்கம்மா இந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் நான் இப்படி கேம் விளையாண்டேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இதை கேட்டவொன்னே பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு, திட்டியிருக்காரு, அட்வைஸ் பண்ணியிருக்காரு. உடனடியாக என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா 1,50,000 பணத்தை வந்து கடன் வாங்கி அந்த பொண்ணு கையில் கொடுத்து நீ முதல்ல போயிட்டு அடகு வச்ச நகையை மீட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நகையை மீட்டுட்டு வரதுக்கு பதிலாக திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் ரம்மி கேம்லேயே அந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1,50,000 பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை இழக்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த எல்லா பணமும் போயிடுச்சு. இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணமும் கிடையாது, ஆனா அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த கேமுக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தலா 1,50,000 பணம், 3,00,000 வந்து மொத்தமா வந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தையும் கொண்டு போய் இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லா பணத்தையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10,00,000 பணத்தை வந்து இந்த ஆன்லைன் ரம்மி கேமில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. ஸோ கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட நகையும் இல்லை, பணமும் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு பணமும் கிடையாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணு நம்ம இவ்வளோ பணத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அந்த பொண்ணுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. உடனே அந்த பொண்ணுடைய அக்கா
அவங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் வந்து இப்படி எல்லா பணத்தையும் கேமில் விளையாண்டு இன்வெஸ்ட் பண்ணி இழந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இனிமேல் வந்து இந்த ஆன்லைனில் ரம்மி கேமே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதுக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக வந்து அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாக இருந்திருக்காங்க, மனம் உடைஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் கரெக்டாக June 5 நைட்டு 1:30 வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டின்னர் சமைச்சு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிருக்காங்க. இப்படி பாத்ரூம்குள்ளே போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்லை. உடனடியாக அவங்க ஹஸ்பண்ட் போய் பாத்ரூம் கதவை வந்து தட்டி பார்த்துருக்காரு, திறக்கவே இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே கதவை அடித்து திறந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு தூக்கில் தொங்குன நிலைமையில் இருந்திருக்காங்க பாத்ரூம்குள்ளே. இதை பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, உடனே வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண்ணுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரம்மி கேமில் 10 லட்ச ரூபா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த எல்லா பணத்தையும் இழந்திருக்காங்க. நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழந்து கடைசியாக கடனாளியாகி இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய ஒரு ஃப்ரெண்டு, காலேஜில் கூட படித்த ஒரு பொண்ணு வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவானி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணு, ஸ்போர்ட்ஸு டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேலண்டான பொண்ணு, நல்லா படித்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணே வந்து ஆன்லைனில் ரம்மி கேம் விளையாண்டு இந்த மாதிரி கடனாளியாகி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த சென்னையாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிர்ச்சியடைய வச்சுருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸை கேள்விப்படும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைனில் கேம் விளையாண்டு நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனில் ரொம்ப நேரம் மூழ்கி போயிட்டுருக்காங்க, ரொம்ப நேரம் கேம் விளையாண்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்க கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிறது, அப்புறம் டைரெக்டாக அவங்கள அடிக்கிறது திட்டுறது அப்படிங்கிறத பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேறு சில விஷயங்களை அவங்க கையில் கொடுக்கணும். அவங்கள இந்நேரமும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும், பிஸியாக வச்சுருக்கணும். இப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிறத நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த போதைப் பொருள் சாப்பிட்றவங்க, ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கிறவங்களை வந்து மீட்கிறதுக்கு மறுவாழ்வு மையம்னு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் கேமில் வந்து மூழ்கி போகிறவங்களை மீட்கிறதுக்கு இந்த மாதிரி மறுவாழ்வு மையம் இல்லைனா நிறைய டெக்னிக்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் மூழ்கி போகிறாங்க அப்படின்னு சொன்னால், தயவு செய்து அவங்கள வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்கள வந்து மாற்றி விடுங்க. அதாவது அவங்களுடைய மைண்டை வந்து வேறு விஷயத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி மாற்றி விடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேறு விஷயத்த அவங்க கையில் கொடுங்க, ரொம்ப நேரம் அவங்கள பிஸியாக வச்சுருங்க. அதுதான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.